ஸ்பீக்கிங் ஆசிட்டிக்கு உர வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். புண்ணாக்கு உரம் இதெல்லாம் கொடுக்க போகிறோம். நட்டு 20 நாள் ஆகுதுங்க இந்த ஸ்பீக்கிங் ஆசிட்டி. இப்போ கொடி ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. 20 நாளுங்கிறப்ப நம்ம உரம் கொடுக்கணும். அதான் உரம் என்னென்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது வந்து கடலை புண்ணாக்குங்க. கடலை புண்ணாக்கு 5 கிலோங்க. இது வந்து பாக்டாம்பாஸு. பாக்டாம்பாஸோட நுண்ணூட்டு சத்து கடலை புண்ணாக்கு எல்லாம் கலந்து வச்சு 10 நாள் ஆகுதுங்க. நல்லா இது இதாகட்டுன்னு போட்டு கலந்து வச்சுருக்குறேங்க. நுண்ணூட்டு சத்து கலந்து வைக்கிறதுல புண்ணாக்கு பாக்டாம்பாஸு இது 3 இதில் இருக்குதுங்க. இது வெறும் கடலை புண்ணாக்கு மட்டும் 5 கிலோங்க. 10 கிலோ போடணுங்க. இதுலேயே 5 இதில் கலந்துருக்கிறதுனால இதில் 5 கிலோ மட்டும் போடுறேங்க. இப்போதைக்கு கடலை புண்ணாக்கு எடுத்து ஒரு ஏன் தெரிஞ்சு கொட்டிக்கணுங்க. அப்படி நல்லா கொட்டிட்டு புறத்தையும் இது 10 கிலோ பாக்டாம்பாஸுங்க. 10 கிலோ புண்ணாக்கு பாக்டாம்பாஸ் எல்லாம் கலந்ததுங்க. 6 கிலோ 7 கிலோ வரும் பாக்டாம்பாஸு. இது ரெண்டு ஒன்றா கொட்டி நல்லா கலக்கிக்கணும். புண்ணாக்கு எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து செடி பொது பொது போகிறோம். வேறு மண் வேறு மண் பொது பொது கொடுத்து வேரோட்டம் நல்லா இருக்குங்க. நல்லா கலக்கிட்டு தண்ணி எடுத்து ஊற்றிட்டோம்னா ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணுங்க. கலக்கி விட கலக்கி விட புண்ணாக்கு ஊற ஊற தண்ணி வந்து பத்தாது. நம்ம ஊற்றிருக்கிற தண்ணி இன்னும் நல்லா ஊற்றுவோம். இப்போ கலக்கி விட்டு மறுபடியும் ஒரு வருஷம் ஊற்றணும். கடலை புண்ணாக்கு கொடுக்குறது செடிக்கு நல்லதுங்க. எல்லா செடிக்குமே கடலை புண்ணாக்கு கொடுத்தா தாங்க நல்லாயிருக்கும். காய் நல்லா வைக்கும். காய் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் நல்லா புண்ணாக்கு ஊறி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். 2 மணி நேரம் கழித்து வந்து எடுத்தோன்னே இதை வந்து நைட்டே ஊற போட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஊறிக்கு பொத பொதன்னு. நேற்று நாங்கள் ஊற போகலான்னு வந்தோம். மழை வந்துருச்சு, காட்டுக்கு வர முடியல. அதனால் காலையில் தாங்க வந்து ஊற போட்ட. இப்போ தான் ஊற போட்டு ஒரு 2 மணி நேரம் ஆகுதுங்க. இப்போ இனிமேல் நம்ம வந்து நல்லா கலக்கி விட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஒரு சின்ன ஏனத்தில் எடுத்து ஒவ்வொரு கிளாஸுங்க. இந்த பாருங்கள் ஒவ்வொரு செடிக்கு வந்து ஒவ்வொரு கிளாஸ் ஊற்றணும். ஆமாங்க, ஒவ்வொரு கிளாஸ். இந்த பார்த்தீங்களா, இந்த சின்ன கிளாஸு. ஆமாம், இந்த மாதிரி கிளாஸில் ஒவ்வொரு கிளாஸ் ஊற்றணுங்க. ஒவ்வொரு செடிக்கு நம்ம கிண்ணம் பறிச்சு விட்றோம். அந்த கிண்ணத்துக்குள்ளே ஊற்றி மண்ணை போட்டு மூடிடணுங்க. இதில் என்ன தண்ணி கலக்கணுமா? தண்ணி கலக்கணுங்க. இது வந்து தண்ணி கம்மியாக தான் இருக்குது. தண்ணி இன்னும் கொஞ்சம் கலந்துக்கணுங்க. இது எவ்வளோ சென்ட்டுக்கு ஊற்றலாம்? இது 20 சென்ட்டுக்கு ஊற்றலாங்க. 20 சென்ட்டுக்கு இவ்வளோ கொடுத்தா தாங்க செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். காய் நல்லா பிடிக்கும். பார்த்தீங்களா, கலக் கலக்கு நல்லா கொல கொலன்னு வந்துருச்சு பாருங்கள். ஆமாம், இவ்வளவு நம்ம கொல கொலன்னு ஊற்ற தேவையில்ல. இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். நம்ம மொண்டு மொண்டு ஒரு சின்ன ஏனத்தில் ஊற்றும் போது எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி கலந்துக்கலாங்க. பாருங்கள் இதில் 2 டப்பா புண்ணாக்கு எடுத்து இப்படி ஊற்றிக்கணுங்க. ஊற்றிக்கிட்டு கொலக்கொலன்னு ரொம்ப கொலக்கொலன்னு நம்ம கைக்கு தெரியுங்க. அந்த பதம் வேண்டாம். இதில் வந்து 2 டப்பாவுக்கு 1 டப்பா 1.5 டப்பா தண்ணி ஊற்றுறோம். இதில் தனியாக 1.5 டப்பா தண்ணி ஊற்றி கலக்கிறோம். கலக்கிட்டு டம்ளர் எடுத்துக்கிறோம். வாங்க எப்படி செடிக்கு ஊற்றி மூடுறதுன்னு காமிக்கிறோம். வாங்க நல்லா 4 டப்பா ஊற்றுனதுக்கப்புறம், 4 டம்ளர் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா இப்படி கலக்கி விட்டுக்கணுங்க. இப்போ எடுத்து ஏற்கனவே கிண்ணம் பறிச்சிருந்தோம், மழையினால் மூடிக்குச்சு. ஒவ்வொரு கிளாஸ் ஊற்றி விட்டுட்டு பார்த்தீங்களா, இதுக்கு தான் அந்த புண்ணாக்கு தண்ணி வெளியில் வந்துருந்தால் அந்த கிண்ணம் பறிச்சு விட்டுட்டு நல்லா அப்படி மூடி விட்டுருங்க. இந்த மழை ஈரமே போதுங்க. இப்படி ஈரத்தில் ஊற்றி 2 நாள் கழித்து தண்ணி வச்சோம்னா அதே போதுங்க, நல்லா பிடிச்சிக்கு செடி. மூடி விட்டுருங்க, அவ்வளோதாங்க. 20 நாள் கழித்து இந்த செடி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள்.
காய் எப்படி பிடிச்சிருக்குது செடி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நீ 20 நாள் கழிச்சு பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க